ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகைன் டுடே வி ஹேவ் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் ரிஷி அவர்கள். ரிஷி வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். இல்ல, நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, ஒருவேளை வந்து பெரியார் வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங்றதுனாலதான் வந்து சீமான் எதிர்க்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நிலவுது. நீங்க அப்படி பாக்கலையா ரிஷி? அதாவது இது எப்படி பாக்கலாம்னா, ஹி வாஸ் எ கன்னடிகா, ஐ திங்க் கன்னடிகான் தான் அவரே பதிவு பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து ராஜாஜிக்கும் உங்களுக்கு நாயக்கர் தெலுங்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூ சொன்னது, உங்களுக்கும் ராஜாஜிக்கும் இவ்வளவு முரண்பாடுகள் இருந்து எப்படி நீங்க நட்பா இருக்கீங்கிற ஒரு வார்த்தை வந்து பத்திரிகைகள் கேட்கும்போது, நானும் அவரும் ஒரே மொழி பேசுறவங்களா கூட இருக்கிறதுனால கூட இருக்கலாம், நானும் அவரும் கன்னடர்கள்ங்கிறதுனால கூட இருக்கலாம்ங்கிற ஒரு பதில வந்து பெரியாரே சொல்லியிருந்தாரு. அதனால அவர் வந்து தமிழர்களுக்கு செஞ்சது இல்லையே, நிறைய செஞ்சிருக்காருங்கிறத வந்து நானும் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்து இந்த இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம்னா, மோடி அவர்கள் வந்து இந்திரா காந்தி ஃபேமிலிட்ட முரண்பட்ட எல்லா ஆல் இண்டியா லீடர்ஸையும் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, குளோரிஃபை பண்ணுவாரு. எக்ஸாம்பிள் நரசிம்ம ராவ், காங்கிரஸ்ல இந்த சோனியா காந்தி தோத்து போன நரசிம்ம ராவ் அவர் குளோரிஃபை பண்ணுவாரு, தேவகவுடா அவர் குளோரிஃபை பண்ணுவாரு, காமராஜர் வந்து இந்திரா காந்தி தோத்து போன காமராஜர் அவர் குளோரிஃபை பண்ணுவாரு ஆல் இண்டியா லெவல்ல. ஆனா தேவிலால வந்து பெரிய குளோரிஃபை பண்ணுவாரு, சரண் சிங் குளோரிஃபை பண்ணுவாரு, பட் அவர் வந்து விபி சிங்க பண்ண மாட்டார். The reason is, VP Singh மேல வந்து ஹிந்துஸ் வந்து டிவைட் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு விபி சிங் மேல உண்டு. அத்வானி வந்து அந்த கவர்மெண்ட்ல இருந்து வித்ரா ஆகும் போது நீங்க ஹிந்துக்களை பிளவுபடுத்தீங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் வித்ரா பண்ணாரு. சோ அப்ப ஹிந்துத்துவ பேஸ்ட் பார்ட்டியில வந்து ஆயிரம் தான் விபி சிங் பண்ணதுனாலதான், விபி சிங்கோட மண்டல் கமிஷனாலதான் இன்னைக்கு மோடியே பிரதமரா இருக்காருங்கிறது வந்து உண்மைதான். அந்த ஓபிசியோட எழுச்சி தான், ஓபிசியோட வெற்றி தான் வந்து மோடி. அந்த சோசியலிஸ்டோட வெற்றி தான் மோடி. அப்படி இருக்கும் போதும் அவரால் விபி சிங் குளாரிஃபை பண்ண முடியாத காரணம், அவர் வந்து ஹிந்துக்களை பிரயோகப்படுத்தினாங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கிறதுனால தான். பட் ஸ்டில் வந்து விபி சிங் மேல மனசுல உள்ள மரியாதையை வச்சுக்கிட்டு பேச மாட்டேன், அம்பேத்கர் பேசுற அளவுக்கு விபி சிங்கை பத்தி பேச மாட்டேன். அதே மாதிரிதான் சீமானும் வந்து பெரியாருக்கு வந்து மரியாதையை கொடுப்பாரு தவிர குளோரிஃபை பண்ண முடியாத காரணம், தமிழ் நேஷனலிஸ்ட முன்னெடுத்து போற பெரியார் வந்து லிங்குவிஸ்டிக் ரீதியா தனக்கு நஷ்டங்களை ஏற்படுத்துங்கிறதுக்காக கூட அதை செய்ய வந்திருக்கு. சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே எக்ஸிக்யூட் பண்ணுவாரு, ஆனா வந்து அவரால் தான் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆறதுக்கு வாய்ப்புகள் இல்லையா? இல்ல இல்ல, பேக் ஃபயர் ஆறதுக்கு ஒண்ணும் இல்ல, பிகாஸ் ஆஸ் ஹி செட் எர்லியர், ஹி வாஸ் நாட் எ பொலிட்டிகல் ஃபோர்ஸ். ஒரு அரசியல் சக்தியா இருந்தா எல்லாரும் மரியாதை கொடுத்துருவாங்க. அது இல்லாதவங்களுக்கு வந்து பேக் ஃபைட் ஆகுதுங்கிற ஒரு கணக்கே இல்லையே. நீங்க என்ன ஸ்கேல்ல அதை சொல்ல முடியும் சொல்லுங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு பெரிய எலக்ட்ரோனிக்ஸ்ல டிஃபரன்ஸ் ஏற்படுத்தினு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை தான் 1962 நினைக்கிறேன், அப்ப வந்து கிருஷ்ணகிரியில வந்து ராஜாஜியுடைய சன் அவர்களை வந்து காமராஜர் ராஜாஜியோட சன் நரசிம்மன் அவரை வந்து காமராஜர் வந்து கிருஷ்ணகிரி கேண்டிடேட்டா போட்டிருந்தார். கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட்டுக்கு வந்து 1962 ராஜாஜி சன்ன வந்து கேண்டிடேட் போட்டிருந்தார். அப்போ வந்து ஐடிங் கிட்ட 78 பிராமின்ஸுக்கு வந்து காமராஜர் டிக்கெட் கொடுத்திருந்தார். பட்டாபிராமன், நரசிம்மன், அது மாதிரி வந்து எக்கச்சக்க பிராமின்ஸ், டிவிஎஸ் அவங்களுடைய டாக்டர் சுந்தரமலா அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு, டிடி கிருஷ்ணமாச்சாரி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனதவருக்கு டிக்கெட் கொடுத்திருந்தார். இது மாதிரி நிறைய பிராமின்ஸ்க்கு வந்து காமராஜர் டிக்கெட் கொடுத்திருந்தாரு. ஸோ நீங்க பிராமின் அப்ப இல்ல என்ன ஒரு குறிப்பிடப்பட்ட விஷயம்னா, பெரியார் வாஸ் சப்போர்ட்டிங் காமராஜர் பை தட் டைம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல. ஆனா கிருஷ்ணகிரியில மட்டும் நீங்க வந்து ராஜாஜி சரண கேண்டிடேட் ஆகுங்க, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ராஜாராமன் டிஎம்கே கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சாரு. எனக்கு வந்து எலக்ட்ரல் லைன்ஸ்ல அவர் ட்விஸ்ட் பண்ணது அந்த இடம் மட்டும்தான். இருக்காங்க, இத முதல்ல எப்படி பாக்குறீங்க? இது வந்து இபிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா கூட நம்ம பாக்கலாம். இபிஎஸ் இது ஒரு பின்னடைவா சொல்லுங்க. அதாவது கொடநாடு இஷ்யூவை பொறுத்தவரத்துலயும் வந்து இப்ப அந்த அனுபவ் ரவிங்கிறவர் தான் சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன், இந்த கேஸ் பர்தர் பட் கேஸ்ல பிரிமாபேசி இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் பர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாங்கிற ஒரு கிளியரன்ஸை கொடுத்துட்டாங்க. பிகாஸ் நானே கேள்விப்பட்டவரத்துல இந்த கேஸ்ல எக்ஸ்க்கு லூப் ஹோல்ஸ் விழுந்திருக்குங்கிறது உண்மைதான்.
அந்த சிறைபிடிக்கப்பட்ட குற்றவாளிகளை வந்து காரோட விட்டதாகட்டும் 10 hours கழிச்சு, அதே மாதிரி பாடியை வந்து 3-4 hours கழிச்சு டிஸ்கவர் பண்ணதாகட்டும், அது மாதிரி எக்கச்சக்கமான லூப் ஹோல்ஸ் வந்து இந்த கேஸ்ல இருக்கு. எலக்ட்ரிசிட்டி லூப் ஹோல் இருக்கு, எந்த ஒரு போலீஸ் லூப் ஹோல், சிசிடிவி, அந்த பேங்க் பேங்க்ல இருக்கிற சிசிடிவி வந்து மறந்து போன ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு லூப் ஹோல்ஸ் இருக்கதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஹவு இட்ஸ் கோயிங் டு கனெக்ட் எடப்பாடிங்கிறது தான் இந்த கேஸோடைய மையப்புள்ளி. இதுலலாம் லூப் ஹோல்ஸ் இருக்கு, ஓகே, டைரக்ட் கனெக்ஷன் யா கூவில் பாயிண்ட் அவுட் எடப்பாடி பண்ணிச்சாங்க. நீங்க அதாவது பின்னாடி மர்டர் கேசஸ் தாங்கின அரசியல்வாதிகள் இருக்கீங்க, அழகிரி கூட தாக்கிட்டு அவருடைய மர்டர் கேஸ முடிச்சுட்டுதான் சென்ட்ரல் மினிஸ்டராகவே வந்தாரு. ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த விஷயத்தை எடப்பாடியை கனெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் குறைவு, பட் அவருடைய பேர் எஃப்ஐஆர்ல சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப எஃப்ஐஆர் மேல அவர் வந்து ஏன்னா வந்து அதிமுகவோட எதிர்கட்சி, அதாவது தலைவர், இணை ஒருங்கிணைப்பாளர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், இஸ் தி ஏடிஎம்கே ஃபேஸ். அப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த அடியா இருக்காதா ரிஷி? ஏன்னா வந்து இது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாகவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சசிகலாக்கும் வந்து ஏடிஎம்கே கேப்சர் பண்றதுக்கு ஒரு ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எஃப்ஐஆர்ல இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து எப்படி ஒரு எதிர்கட்சியா இருக்க முடியும்? அதை சொல்லியே டிஎம்கே ஏடிஎம்கேவை காலி பண்ணுவாங்க இல்லையா? இல்ல நீங்க வந்து இதை எப்படி பார்க்கலாம்னா, 2015 வந்து ஒரு பை எலெக்ஷன் நடந்தது ஸ்ரீரங்கத்துல, ஜெயலலிதா வெக்கேட் பண்ண சீட்டுக்கு பை எலெக்ஷன். ஜெயலலிதா வாஸ் கன்விக்டட் பை த டைம், கன்விக்ட் பண்ணி பெயில்ல இருந்தாங்க. பட் அவங்க தான் வந்து பி ஃபார்ம்ல வந்து சரோஜாவுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, சரோஜாவும் ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ பொலிட்டிக்ஸ்ல வந்து கன்விக்ட் ஆனது வந்து ஒன்றும் பெரிய மைனஸ் பாயிண்ட் இல்லை. சொல்ல போனா ஓம் பிரகாஷ் சௌதாலா ஜெயில இருந்துகிட்டே ஐஎன்எல்டியே நடத்திக்கிட்டு இருக்காரு, ஜெயில தான் இருக்காரு, ஐஎன்எல்டியே நடத்திக்கிட்டு இருக்காரு. ஜெயலலிதான்றது ஒரு பிம்பம், அவங்க வந்து அவங்களை எதிர்த்து யாருமே, எம்ஜிஆர் ஜெயலலிதான்றது வந்து ஒரு பிம்பம். ஆனா வந்து இபிஎஸ் ஒரு பிம்பமா? இபிஎஸ் 4 வருஷம் அதுவும் வந்து மக்களால எலெக்ட் பண்ணவாத ஒரு தலைவர், இன்னைக்குதான் வந்து ஒரு 10th or 15th இடத்துல இருந்தவரை இன்னைக்கு வந்து சசிகலா அம்மையார்னால வந்து திடீர்னு சிஎம் ஆயிட்டாரு. பட் கேன் ஹீ வித்ஸ்டாண்ட் ஆல் திஸ் என்ன சொல்றது பவர் ஸ்ட்ரகிள்ஸ்? லைக் அது ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன் தான். இல்ல நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மை மக்களுக்கு ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலா எடப்பாடியை வச்சு பார்க்க முடியாம இருக்கலாம். பட் ஐ ஃபீல் எடப்பாடி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் மோர் பெட்டர் தென் ஜெயலலிதா. 2006 ஜெயலலிதா பெர்ஃபார்ம் பண்ணதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஜெயலலிதா காட் சம் 66 seats இண்டிவிஜுவலாவும் 66 கூட்டணியாவும் பெற்றிருந்தாங்க. இவர் வந்து இண்டிவிஜுவலாவே வந்து 66 வந்துட்டாரு, கூட்டணியா 75 வந்துட்டாரு. சரி, ஓகே, ஜெயலலிதா விட கிட்ட வந்து ஒரு 0.5% அதிக ஓட்டு வாங்கிட்டாரு. ஜெயலலிதா அத்தனைக்கு வந்து 5 years ஆன்டி இன்கம்பன்சில தான் தோத்து போனாங்க, இவர் 10 years ஆன்டி இன்கம்பன்சிய ஃபேஸ் பண்ணிருக்காரு. சரி, ஓகே, சோ ஹி இஸ் கேப்பபிள் எனஃப். அது வந்து ஒருத்தருடைய பெர்செப்ஷன்ல இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட மோர் தென் 12 months ஜெயில இருந்துகிட்டே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நடத்தினாரு. ஓம் பிரகாஷ் சௌதாலா ஜெயில இருந்துகிட்டே ஐஎன்எல்டி ஹரியானால இன்னைக்கும் நடத்திட்டு இருக்காரு. சோ ஜெயில இருக்கிறதுங்கிறது வந்து இன்னும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்ல. இது ஜஸ்ட் எஃப்ஐஆர் தான் மிஞ்சி போனா எடப்பாடி மேல வரும், கன்விக்ட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க இதுல சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து கரெக்ட், இது வந்து கட்சிக்குள்ள ஓபிஎஸ் உடைய கரங்களை வலுப்படுத்தும், ஓபிஎஸ் உடைய இமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். அத நான் மறுக்கிறதுக்கு இல்ல. சசிகலாவோட இமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுமா ஆகாதா, நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் சசிகலா இஸ் நாட் இன்சைட் ஏடிஎம்கே, அவங்க இமேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? சரி, ஓகே, எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேங்கிற வால்ல இருக்காரு, அந்த பால்ல ஓ பன்னீர்செல்வத்துடைய பெயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகலாம். சசிகலா இஸ் நாட் ஆன் தி வால், ஷீஸ் ஆன் தி ஃப்ளோர். சோ அவங்களுடைய இமேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்ல எக்ஸ்போஷர் இன்னும் அதிகமாகலாம், ஸ்டேச்சர் அதிகமாகலாம். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் எடப்பாடி கேனாட் பி கன்விக்டட், சான்ஸ் குறைவுன்னு எனக்கு தோணுது. ஓகே, முக்கவாசி இந்த கேஸ் நடந்து போயிட்டே இருக்கும், பட் மேபி இட் குட் பி அ டிட்டரன்ட் ஃபார் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். எஸ்,
அதே மாதிரி வந்து இன்னொரு க்வெஸ்சன், ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீமான் வந்து பெரியார் சிலையையும் பட்டேல் சிலையையும் கம்பேர் பண்ணிருக்கிறாரு. இது வந்து 100 கோடி, அது வந்து 5000 கோடி, அது என்ன மணின்னு தெரியல, இது 3000 crores. இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணிருக்கிறாரு. நீங்க வந்து அது வந்து சரியான ஒரு கம்பாரிசன் தானா, எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து சில டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பட்டேல் சிலையை எதுக்கு வச்சாங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல உள்ள அர்த்தம் புரியும். பட்டேல் சிலையை எதுக்கு வைக்கிறாங்கன்னா, 2014 மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பட்டேல் ஸ்டார்டட் அஜிடேட்டிங் அகைன்ஸ்ட் குஜராத் கவர்மெண்ட். ஹர்திக் பட்டேல் இப்போ காங்கிரஸ்ல இருக்காரு இல்லையா, அவர் வந்து அப்ப பட்டிதார் மூவ்மெண்ட் சொல்லி வந்து பட்டேலுக்கு 10% ரிசர்வேஷன் வேணும் கேட்டிருந்தாரு. இத்தனைக்கும் வந்து ஆனந்திபென் பட்டேல் தான் வந்து மோடி சிஎம்மா அப்பாயின்மெண்ட் போனாரு. பட் ஸ்டில் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். காரணம், ஜெகதீஷ பாண்டியன்ட்டு ராமநாதபுரம், நம்ம தமிழ்நாடு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து குஜராத் சீஃப் செக்ரட்டரியா இருந்தார். மோடிட்ட ஒர்க் பண்ணி அதுக்கு குஜராத் சீஃப் செக்ரட்டரியா இருந்தார். ஆனந்திபென் பட்டேல் வந்து டம்மி சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்பட்டது. சரி, ஓகே. ராகுல் காந்தியே வந்து முன்னாடி பேசும்போது வந்து மோடி இஸ் கண்ட்ரோலிங் குஜராத் கவர்மெண்ட் த்ரூ ரிமோட் கண்ட்ரோல், தட் இஸ் ஜெகதீஷ பாண்டியன் த சீஃப் செக்ரட்டரி ஆஃப் குஜராத்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. மோடி வந்து பட்டேல்களை அவமதிக்கிறாரு, ஜெகதீஷ பாண்டியன் அவருடைய சீஃப் செக்ரட்டரி வச்சு கவர்மெண்ட் நடத்துறாருன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இது வந்து இட் ஆண்டகனைஸ் தி பட்டேல்ஸ். நாங்க வந்து மேல் ஜாதிக்காரங்க, எங்களை வந்து டம்மி சீஃப் மினிஸ்டரா மோடி எப்படி வைக்கலாங்கிற மாதிரியான ஒரு கோபம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதுல வந்து பட்டேல்ஸ்க்கு 10% ரிசர்வேஷன் சொல்லி அவங்க போராடுனாங்க. கவர்மெண்ட் காட் ஈல்டட் அண்ட் தே கிவ் 10% ரிசர்வேஷன். ஆனா கோர்ட்ல வந்து ஸ்குவாஷ் ஆயிடுச்சு. அவங்க வாட் நெக்ஸ்ட் தே ஃபீல் இஸ் கோர்ட் மோடி தான் இதுக்கு முன்னாடி இருக்காங்கிற மாதிரி தே காட் ஆண்டகனைஸ்ட். இதை பண்றதுக்கு மோடி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து ஒரு டால் ஸ்டாச்சுவே எரெக்ட் பண்றாரு 2017 குஜராத் எலெக்ஷனுக்கு முன்னாடி. காரணம், அதை பண்ணாதான் வந்து நெகட்டிவ் போலரைசேஷன் ஆஃப் பட்டேல் ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், அது வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் வல்லபாய் பட்டேலுக்கு அவர் செலவுகள். இட் வாஸ் பியூர் பொலிட்டிக்கல் ரீசன், பொலிட்டிக்கல் ஓட் கேல்குலேஷன். சரி, அதே மாதிரிதான் தமிழ்நாடுலயும் நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுல வந்து இல்ல, ஒரு வித்தியாசம் எப்படி வருதுன்னா, இல்ல ஓட் கேல்குலேஷன் எதுவும் இல்ல. இப்ப எலெக்ஷன் கிடையாது, ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா ஜெயிச்ச வந்துட்டார். பெரியாருக்கு ப்ரூவ்டு ஓட்ஸும் கிடையாது, ஹி சேண்ட் ஸ்டேஜஸ் பட் நாட் ப்ரூவ்டு ஓட்ஸ். ஆனா இருந்தும் வந்து ஸ்டாலின் மரியாதை கொடுக்கறதுக்கு காரணம் வந்து திராவிடத்தின் அடையாளம் பெரியாருங்கிற ஒரு மரியாதையை வந்து ஸ்டாலின் கொடுத்தாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் சிலையை வச்சிருக்கிறத நான் பாக்குறேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ராம் மந்திர் பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த 1990s வரும்போது கஞ்சிராம் ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, நீங்க வந்து அந்த இடத்துல மசூதி கட்டுறதுக்கு ஆதரவா இருக்கீங்களா இல்ல கோவில் கட்டுறதுக்கு ஆதரவா இருக்கீங்களா, பாபர் மஸ்திதா ஆர் ராம் டெம்பிளால் கேட்கும் போது, எனக்கு ஐ டோன்ட் நீட் நெய்தர் ராமர் நார் பாபர், ஐ வாண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் சொன்னாரு கஞ்சிராம். ப்ரொடக்டட் டாய்லெட்ஸ் வேணும்னு சொன்னாரு. காரணம், ராம் டெம்பிள் சொன்னா கல்யாண் சிங் ஸ்ட்ரென்த் ஆவாரு, அது கல்யாண் சிங்கோட அஜெண்டா, அதுல கன்சிடாவுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பாபர் மஸ்தின்னு சொன்னாங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து முலாயம் சிங் யாதவுக்கு ஆதரவா போயிட்டு இருக்காங்க, அதுலயும் கன்சிடாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சோ கன்சிடா அவருடைய தலித் ஓட் பேங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு எனக்கு டாய்லெட் சொல்லணும் கேட்கிறேன். தலித் மக்களுக்கு வந்து டாய்லெட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருந்தாலும் அப்பெல்லாம் யூபில வந்து தலித்துகளுக்கு டாய்லெட்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தலித்துக்கு டாய்லெட் வேணும்னு கன்சிடா கேட்டாரு. பொலிட்டீஷியன்ஸ் அவங்க இஷ்யூ தான் முன்னெடுத்துக்கோங்க, சீமானும் அதான் முன்னெடுத்து போறாரு. ஸோ அதுதான் முன்னெடுத்துட்டு போறாரு. பட் இதுல வந்து டிஎம்கே வந்து அதே மாதிரி அவங்களோட கோர் அஜெண்டால அப்படியே நிக்கிறாங்க. ஏன்னா வந்து அப்படி நம்ம பார்க்கலாமா, ஏன்னா வந்து சிலை அப்படின்றது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல உங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கல, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா கொடுக்கல, டிஎம்கே பீரியட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் ஒரு சைடு இல்லாம, பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாடு மக்களோட அதாவது வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாக்கலாம். அதாவது திராவிடன் ஐடென்டிங்கிற முறையில கொடுத்திருக்காரு. சொல்லமா இப்ப பன்னீர்செல்வமும் அதுக்கு ஆதரவா தான் அறிக்கை விட்டுருந்தாரு நினைக்கிறேன் பெரியார் ஸ்டாச்சுக்கு. சரி, பட் இருந்தாலும் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. அதாவது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலன்னா அதுக்கு நெகட்டிவாவும் எதுவும் பண்ணல. They sat on the fail, that's it. Okay. இவங்களுக்கு முன்னாடி படிக்கலனால நெகட்டிவும் பண்ணல. They sat on the fail. சாரின் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓப்பனிஸ்லாம் அவங்க ஆதரவும் கொடுத்துருக்காரு.
சோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஐடென்டிட்டிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க. இதுல வந்து ரஜினி துக்ளக் ஆனுவல் செல்ல 2019 வந்து பெரியாரை எதிர்த்துதான் பேசியிருந்தார். காரணம் அதை பண்றது மூலியமா ஹிந்து யூனிபிகேஷன் தனக்கு சாதகமா வரும் வந்து ரஜினி நினைச்சாரு. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து பெரியாரை ரூட்டா கொண்டிருக்காங்க, நம்ம ஹிந்து யூனிபிகேஷனுக்கு வந்து பெரியாரை எதிர்த்துருவோம் ரஜினி பண்ணாரு. இப்போ சீமான எதிர்க்கிறது வந்து பெரிய தலைவர்களை நம்ம வந்து ஃபைனலா வந்து க்ளோரிஃபை பண்றோமோ இல்லையோ, பட் தே ஆல் வாண்ட் டு லுக் அட் தி பாலிடிக்ஸ் ஆஃப் தி கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் அக்கார்டிங்லி அப்படிதான் போயிட்டு இருக்கு. தேர் இஸ் நோ ஒன் டு லூஸ் இன் பாலிடிக்ஸ். ஓகே சூப்பரா சொன்னீங்க. தேர் இஸ் நோ ஒன் டு லூஸ் இன் பாலிடிக்ஸ் என்ற இந்த அந்த வார்த்தைகளோட இன்னியோட நேர்காணலை வந்து நம்ம வந்து நிறைவு செய்யலாம். இன்னொரு வீடியோல நிச்சயமா மல்டிபிள் க்வெஸ்சன்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் ரிஷி.